ரொம்ப வருஷ காலமாகவே மனித இனம் இந்த ஒரு கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிரகத்தில் சத்தம் என்ன மாதிரி இருக்கும் மனித வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக செவ்வாய் தாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்தில் சவுண்ட் என்ன மாதிரி கேட்கும் பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அங்கே மனிதர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இது எல்லா கேள்விக்குமே ஒரு முக்கியமான ஆன்சர் கிடைச்சிருக்கு இந்த ஆன்சரை கொடுத்தது யாரு அப்படின்னா பர்சவரன்ஸ் ரோவர் செவ்வாயில கேட்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பர்சவரன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கு தினமுமேஸ் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அண்ட் அதை எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ரோவர் அண்ட் நாசா என ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமா ட்விட்டர்ல ஷேர் பண்ணுவாங்க செவ்வாய் கிரகத்துல மனித உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கானு உலக நாடுகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆராய்ச்சியில அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கொஞ்சம் முன்னாடியே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வகையில் போன வருஷம் ஜூலை மாதம் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் அடங்கிய பர்சவரன்ஸ் விண்கலத்தை கிட்டத்தட்ட ஏழு மாசம் டிராவல் பண்ணிருக்க கூடிய இந்த விண்கலம் வெற்றிகரமா செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ணிருக்கு அதோட சுற்றுவட்ட பாதையில சுற்றி வந்த நிலைமையில நேத்து வளிமண்டல பாதையில கீழே விழாம ஏழு நிமிஷம் ட்ராவல் பண்ணி சமீபத்துல செவ்வாய் கிரகத்துல வெற்றிகரமா தரையிறங்கிருக்கு இந்த பர்சவரன்ஸ் ரோவர்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சூப்பர் கேம்ல இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் மூலமாக தான் செவ்வாய் கிரகத்துல என்னென்ன மாதிரியான சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணப்படுது லேசர் கதிர் மூலமா செவ்வாயில் இருக்கக்கூடிய ஒரு கல்ல தாக்கக்கூடிய சத்தமும் ரோவர் மூலமா ரெக்கார்ட் பண்ணப்படுது கிட்டத்தட்ட பூமியில நம்ம சாதாரணமா கேட்கக்கூடிய ஒலி பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல ரொம்ப கம்மியா கேட்குமா நான் சொல்லியிருந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துல லேசர்கள் கற்களை தாக்கும் போது வரக்கூடிய சவுண்டை வச்சு அந்த கல் எவ்வளவு வெயிட் ஆனது அப்படிங்கறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் ரோவர்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் கேமராக்கள் மூலமா அந்த கல் எப்படி இருக்கும் எதனால உருவாக்கப்பட்டது இது எல்லாத்தையுமே ஈஸியா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நவோமி முர்டாக் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்த சில வாரத்துக்குள்ளேயே ரோவர் கூட அனுப்பப்பட்டிருக்க ட்ரோனும் தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நாசா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்காக பல ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் நான் உங்கள இன்னொரு ஒரு வீடியோ மூலமாக வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தடப பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க பிஜே தமிழ் டடா